நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அட்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையில ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் யோகமான அவயோகமான விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த காலத்துல வந்து பெண்களோட படிப்பு அப்படிங்கிற ஒரு புக்கம் இருந்தாலும் திருமணம் பாத்தீங்க அப்படின்னா 13-14 வயதுலேயே வந்து கடந்த காலத்துல வந்து அதிகமா வந்து திருமணம் செய்தார்கள். அவங்களுடைய யதார்த்தமா வந்து அந்த மாதிரி சூழ்நிலைகள் அமைக்க இருந்துச்சு, அந்த மாதிரி திருமணம் நடந்துச்சு. ஆனா இந்த காலகட்டத்துல அதாவது பொண்ணு வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவாங்க, இல்ல வந்து பையன் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவான், இல்ல பண்ண பையனுக்கு படிப்பு இல்ல, பொண்ணுக்கு படிக்க வரல, இப்படி ஒரு ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக வந்து அந்த இளம் வயதிலே இந்த திருமணத்தை நடத்துறாங்க. எத்தனை ஒரு 18, 19, 20, 21 திருமணம் நடக்குது. ஒரு சில நிகழ்வுகளும் நடக்குது. ஆனா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு யோகமான காலம் உண்டு. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேக்குறாங்க, சார் 18 வயது ஆகுது சார் அந்த பெண்ணுக்கு, படிப்பு சரியா வரல, நண்பர்களோட சேர்க்கை எல்லாம் வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்ல, அவங்க வந்து அவங்களாவே நிறைய வந்து மனக்குழப்பத்துல இருக்கிறாங்க, இது வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா சரியாயிடுமா சார் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது எல்லாரும் வந்து நல்லவங்களாவும் இருக்க மாட்டாங்க, எல்லாம் கெட்டவங்களாவும் இருக்க மாட்டாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகள், கால கிரக நிலைகள், அதுக்கு தகுந்த மாதிரிதான் இந்த உடலும் மனமும் பேசும். நிறைய நிகழ்வுகள் நீங்க பார்க்க முடியும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு கெட்டவர் வந்து இன்னைக்கு நல்லவரா இருப்பாரு, இப்ப நல்லவரா இருக்குன்னு ஒரு 10 வருஷம் கழிச்சு கெட்டவரா மாறுவாங்க. அப்படி நிறைய நண்பர்களுக்கு வந்து நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இங்க நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும், சூழ்நிலை மாற்றத்தை ஏற்படுத்தும். இது வந்து நம்ம செய்வோம்ல, நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னா, இந்த எண்ணம் அப்படிங்கிற உதிக்கிறதும் கிரகங்கள்கிட்டே தான். இதை வந்து வெளியில இருந்தெல்லாம் யாரும் நமக்கு வந்து சொல்லி கொடுக்கறது கிடையாது. இந்த பாதையில போனா இது நல்லது, இந்த பாதையில போனா கெட்டது. நான் முன்பு ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், நம்மள்ட்ட வந்து இரண்டு மனங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன். ஒன்னு சந்திரன், ஒன்னு குரு அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். அந்த சந்திரன் அப்படிங்கிறது நான் ஆசைப்படுறது, ஆனா பின்னாடி இருந்து இருக்கிறது இந்த ஆசைகள் நிறைவேறனா என்ன பிரச்சனை, நிறைவேறலன்னா என்ன பிரச்சனை. ஒரு பையன் படத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறான், இதே தான் அப்பயும் சொல்லியிருந்தேன். ஒரு பையன் படத்துக்கு போறான் ஆசைப்படுறான், இது சந்திரன். ஆனா அவன் அப்பா அடிப்பாங்க, படத்துக்கு படிக்காம நான் வந்து படத்துக்கு போனா எங்க அப்பா அடிக்கும் அப்படின்னு பின்னாடி இருந்து சொல்றது குரு. ஒரு ஜாதகத்துல குரு எப்பயுமே பலப்படணும். குரு பலப்பட்டாதான் அந்த ஜாதகம் யோகமா மாறும். ஏன்னா வழிகாட்டக்கூடிய நபர் அப்பாவா, அம்மாவா, உறவினர்களா, நண்பர்களாக, இப்படி ஏதோ ரூபத்துல அந்த குரு பகவான் வழிகாட்டுவார். ஒரு அந்தனராக, ஒரு கோவில்ல இருக்கக்கூடிய ஒரு நபராக, வயது முதிர்ந்த தாத்தா பாட்டா பாட்டி, அப்படி இல்லைன்னா ஜோசியர், ஆசிரியர்கள், இப்படி யாரோ ஒருத்தர் வந்து வழிகாட்டுவாங்க. நம்ம ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நம்மளுடைய வாழ்க்கையில யாரோ ஒருத்தர் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போவாங்க. அவங்க எல்லாரும் நம்மளுடைய குரு. நம்ம வாழ்க்கையில வழிகாட்ட வந்த ஒரு இயற்கை படைத்த, இயற்கை வந்து நம்ம கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம் அவங்க தான். நம்ம அவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது இப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பா அவர் சொல்லிட்டாரு, நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லுவோம். இதுலதான் நம்ம இந்த குரு பகவான் எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். கண்டிப்பா வந்து குரு பலப்படலை அப்படின்னு வச்சுங்களேன், அந்த ஜாதகத்துக்கு நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கேட்கிற மாதிரி நடிப்பாங்க, ஆனா கேட்க மாட்டாங்க. இதுதாங்க வாழ்க்கை. உங்க ஜாதகத்துல அட்சய இலக்கணத்திற்கு 6, 8, 10, 12 குரு இருக்கா, நீங்க கண்டிப்பா வந்து இயற்கையை வந்து பலமா வழிபாடு பண்ணுங்க. ரமண மகரிஷியை பலமா வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நம்ம ஆத்மார்த்தமா நல்லா கேட்டுங்க. நாம் செய்யக்கூடிய, நாம் எண்ணக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களுக்கும், செய்யக்கூடிய செயல்களுக்கும் நான் பிரதிபலனாக ஏதோ ஒன்றை கொடுத்தோ அல்லது இழந்தோ ஆக வேண்டும், அல்லது நல்லதா இருந்தா சந்தோஷமா எனக்கு வரும், அதுவே எனக்கு கெட்டதா இருந்து எண்ணங்களாகவோ இல்ல நான் ஒரு செயலா செஞ்சேன்னா அது எனக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு ரூபத்துல வரும். யார் தெரிய போகுது, எனக்கு மட்டும்தானே தெரியும் அப்படின்னு நீங்க நிறைய நினைக்கலாம். கண்டிப்பா வந்து இந்த குரு பகவான் என்ன பண்ணுவாரு, ஏதோ ரூபத்துல உங்களை வந்து சிக்க வைப்பாரு. கண்டிப்பா நான் இப்பயும் சொல்றேன், ஒரு ஜாதகத்துல குரு பலப்பட வேணும் அப்படிங்கிற ஜாதகத்தை பத்தி தான் நீ பார்க்க போறோம். உங்களுடைய ஜாதகத்துல அச்சய இலக்கணத்திற்கு 6, 8, 10, 12 குரு இருந்துச்சுன்னா ரமண மகரிஷி அப்படிங்க. இன்னைக்கு வந்து மதுமித்ரா அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓசூர்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க.
அதாவது ஜென்ம லக்னம், விருச்சிக லக்னம், ஏஎல்பி லக்னம், தனுசு லக்னம், தனுசு லக்னாதிபதி அட்டமத்தில் குரு உச்சம். சார் இவங்க சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாங்க, படிக்கவே மாட்டேங்கிறாங்க, ரொம்ப போராட்டமா இருக்கு சார் அப்படின்னு சொல்றாங்க. 2022 ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த 10 வருடமாக 2012 to 2022 வரைக்கும் இவங்களுக்கு ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை குறிக்குது. படிக்க வைக்கக்கூடிய காலகட்டங்க சரியா படிக்கல சார் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி 2ஆம் அதிபதி சனி பகவான் 2க்கு 5லையும் லக்னத்துக்கு 6லையும் இருக்க தொட்டு ராகுவோட சேர்ற தொட்டு அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை கொடுக்குது இந்த ஜாதகருக்கு. 2022 2ஆம் மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு ஒரு யோகமான காலம் வரப்போறது. லக்னம் வந்து மகர லக்னம், ஒரு யோகமான மாற்றத்திற்கான ஒரு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய காலம், கண்டிப்பா வந்து பயன்படுத்திக்கலாம். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த ஜாதகரை பொறுத்தளவுக்கு இருமுல தான் படிக்க போறாங்க. 2ஆம் அதிபதி சனி பகவான் 2க்கு 4லையும் லக்னத்துக்கு 5லையும் இருக்கிறது யோகத்தை கொடுக்கும். கண்டிப்பா இந்த வாழ்க்கையில மிக சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வரப்போகுது, யோகமான காலம் வரப்போகுது. இந்த படிக்கல ஒரு அவசரமா வந்து திருமணம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம், படிக்க வைங்க. 24 வயதுக்கு பிறகு அவங்களுடைய உத்திராடம் நட்சத்திரம் வந்து இந்த லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்திராடம் 2ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குது, அப்போ பண்ணிக்கலாம். சார் திருவோண நட்சத்திரம்னா சந்திரன் அட்டமத்தில் இருக்குது, ஒரு வாய்ப்பு உண்டு. அவருடைய 23ஆம் வயதில் ஒரு வாய்ப்பு உண்டு, அப்போ பண்ணிக்கலாம். அவசரப்பட்டு பண்ண வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு யோகம் உண்டு, அவயோகம் உண்டு. 10 வருடங்கள் நீங்க கடந்து வந்துட்டீங்க, அதுதான் ஆச்சரியமா இருக்கு. 2012 to 2022 நீங்க வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலை கடந்து வந்துட்டீங்க. 2022 2ஆம் மாதம் தானே சொல்றேன், அப்படியே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்க வாழ்க்கை வளமாகவும் சந்தோஷமாகவும் வரப்போகுது. எல்லாம் இல்லை, இறைவன் முருகனை வந்து பலமா பிடிங்க, உங்க வாழ்க்கை மாறப்போகுது. அதேமாதிரி நட்சத்திராதிபதி பாத்தீங்க அப்படின்னா உத்திராட நட்சத்திரம், அவர் சூரியன். சூரியன் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு நல்ல சுகசானத்துல வந்து மீனத்துல இருக்கக்கூடிய சூரியன் சந்தோஷத்தை கொடுத்து படிக்க வைக்காம ஆக்கியிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, படிக்கவே மாட்டேங்கிறாங்க. அந்தந்த வயசுல அப்படிதானங்க இருக்க முடியும். அந்த ஜாதகருக்கு 18 வயதுன்னா சந்தோஷமா தான் நாங்க இருக்க முடியும். கண்டிப்பா வந்து இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, உங்க வாழ்க்கை மாறப்போகுது. சந்தோஷமா வந்து மிகப்பெரிய அளவுல போ ஒரு மிக அதான் சொல்றல்ல, இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா நான் முன்பு ஒரு வீடியோவில் சொல்வேன், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சஷ்டாஷ்டமாக இருந்தால் இந்த உடலும் மனசும் ஒட்டாமல் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு பாருங்க. அப்படி இருந்தால் சந்திரசேகரர் கோவில் இருக்கா அப்படின்னு பாருங்க. பட்டுக்கோட்டையில் கோட்டைக்குளம்ங்கிற ஊரில் சந்திரசேகரன் ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கை வளமாக மாறும். ஒரே ஒரு அர்ச்சனை பண்ணுங்க, 1 மணி நேரம் அந்த கோவிலில் உட்காந்து தியானம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கை மாறுங்க. சந்தோஷமான ஒரு யோகமான காலம் அமைய போது இதே போல் நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கட்டும். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.